இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரெண்டு பேருமே விட்டு போயிட்டாங்களா? சீரியஸ்லி? ம், ஏய் கழட்டி விட்டேன்னு சொல்கிற. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மீட் பண்ணவே இல்லையா? அதுக்கப்புறம் தீபிகா அப்ராட் போயிட்டா, நிலா பேப்பர் போட்டு 1 வீக் லீவில் போயிட்டா. ஓ சரி, அப்புறம் ஏன் சோகமாக இருக்கீங்க? லவ் ஃபெயிலியர் மேடம். மேடம் ஆக்ஷன், மேடம் இது ஆக்ஷன். நடவடிக்கை வெளில விட்டு பாருங்களேன், அங்கே பாருங்க எப்படி சிரிக்கிற பாருங்க. நான் எங்கடா சிரித்தேன்? ஏடா அப்படி பச்சா போய் பேசுகிறேன், ஓப்பனாக பேசி பண்ணலாம். மேடம் இதான் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு வருவான், கையில் இருக்க காசெல்லாம் போட்டு சரக்கு வாங்கி அவன் நெஞ்சிலாம் ஊற்றுவான். மேடம் குஸ்ட்டு மறுபடியும் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு என்னை போட்டு உக்கு நடிப்பான். நான் எப்படா உன்னை அடித்தேன்? ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓப்பனிங், அதை போய் பாரு. Can you guys stop it for a second? தீபிகா நிலா ரெண்டு பேருமே மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. யாரு கரெக்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. அதனால தானே பிளான் பண்ணி ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டீங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருமே உங்கள் லைஃப்பில் இல்லை அதானே? அதான் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லையே, அப்புறம் ஏன் என்ன தேடி வந்தீங்க? பொண்ணை கரெக்ட் பண்ணத்தா. Are you guys serious? அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் என்னையும் பார்க்க வந்தீங்க? என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டாளே. அவன் வாழ்க்கையில் ரெண்டு பேர் இல்லைன்னு தான் சொன்னான், கன்ஃபியூஷன் இல்லைன்னு. அதான் யாருமே இல்லையே, அதுக்கப்புறம் என்ன கன்ஃபியூஷன்? யாருமே இல்லைங்கிறது தாங்க கன்ஃபியூஷனே. புரியல. அவங்க ரெண்டு பேரும் போனா போதுன்னு தான் இருந்தது. ஆனா இந்த 1 வீக் லைஃப்ல ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, நான் யாரையும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட்ல என்னையே எனக்கு பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் யாரையும் மிஸ் பண்றேன்னு தெரியுது, பட் அது நிலாவா இல்ல தீபிகாவா இல்ல சத்யாவான்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு டாக்டர். உங்க கன்ஃபியூஷனுக்கு ஒரு எண்டே இல்லையா? ஃப்ராடுக்கார பையன். எனக்கு தெரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. எனக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்கு ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸோட விளாண்டேன்னு தெரியும்போது. நான் ரொம்ப தப்பானவன் எனக்கே தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் இட். அதான் சொல்யூஷன் தேடி வந்தேன். இங்கே யாருமே தப்பான ஆள் இல்லை அரவிந்த். அவங்கவுங்க வளர்ந்த விதமும் சூழ்நிலையும் தான் அவங்கள இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எடுக்க வைக்குது. நிறைய பேர் நான் தப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியில் அட்லீஸ்ட் யூ ஃபீல் சாரி ஃபார் த மிஸ்டேக் யூ ஹவ் டன், அதுவே பெரிய விஷயம். ஸோ ரிலாக்ஸ். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அது தெரியாமல் தானே சார் நான் உங்ககிட்ட வந்தேன். அரவிந்த், சொல்யூஷன்ஸ் எப்போவுமே வெளில இல்லை, இட் இஸ் இன்சைட் யூ. நீங்களே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. We are here just to guide you. அவ்வளோதான். இப்போ ரிலாக்ஸ், கண்ணை மூடுங்க. உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே மறந்து ரீசன்ட் டேஸில் உங்கள் லைஃப்பில் நடந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸை நினச்சி பாருங்கள். இப்போ அப்படியே உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயின்குள்ளே போய் உங்கள் லைஃப்பில் இந்த மூமெண்ட் திருப்பி நடக்காதான்னு நீங்கள் எதை யோசிக்கிறீங்கன்னு பாருங்கள். I hope you found the answer. Nila? I know. Ana sana na Nila avlu seriously sa paakave illiye. Love nama outer brain sambandhapattadhu kadaiyada Arvind. Nama subconscious brain sambandhapattadhu. Namakku romba pidichavanga nammala vittu pogumbodhu avangala thirupi nama life la kondu vara nammale ariyama edho steps irukku. நம்ம பிரெயினுக்கு தெரியும் அது முட்டாள்தனம்னு. ஆனால் அந்த முட்டாள்தனத்தை நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயின் செய்ய வைக்கும். இது லவ் அரவிந்த், பெயின் இல்லாமல் இருக்காது. பெயின் இல்லாமல் வர ரிலேஷன்ஷிப் லவ்வாகவே இருக்காது. இந்த பெயினை ஓவர் கம் பண்ணி வரதுதான் லவ். அவன் இல்லாமல் தான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறியா? அது அவன் தான் சொல்லணும்,
டேய் என்னடா இதா பேசுறா? சத்யா உங்கள்ட்ட திரும்பி வரும்போது ஷி ஹேட் அன் ஆப்ஷன். அவங்க மேரேஜை நிறுத்திட்டு வரல, ஷி வாஸ் ப்ராக்டிக்கல். தீபிகா உங்ககிட்ட வரும்போது ஷி கேம் வித் ரூல்ஸ், ரொம்ப தெளிவோடு, ஷி வாஸ் கிளவர். பட் நிலா, அவங்ககிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை, எந்த ரூல்ஸும் இல்லை. ஷி இஸ் சோ இன்னசென்ட். அதுக்கு தான் உங்களுக்கே தெரியாமல் யூ ஃபாலோன் ஃபன் இல்லைன்னு நினைக்கிறேன். நிலாக்கு ப்ரப்போஸ் பண்ணது விஷா நாளன்னு சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வேணால் அதே வேணால இருக்கலாம். அன்னைக்கு ரோட்டில் யார் பார்த்தா என்னன்னு கட்டி பிடிச்ச லவ் யூ சொன்னீங்களே, அதுக்கு உங்களை தவிர வேறு யாருமே காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். த டெசிஷன் இஸ் ஆல் யோர்ஸ். எங்கடா போற? என்ன எதுவுமே சொல்லாம போறான். விடு, போகட்டும், லெட் ஹிம் திங்க். எப்படியோ ஒரு வழியா ஃப்ரெண்டோட கன்ஃபியூஷன் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த பிரின்சி? சுகன் வெளியே என்ன சத்தம்? நிலா ஆஃபீஸ் விட்டு போகிறாங்களே, அதான் சென்ட் ஆஃப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நிலா ஆஃபீஸ் வந்திருக்காளா? யா. ஓகே. நிலா, என்னடா நினச்சிட்ருக்க? உனக்கு பொண்ணுங்கன்னு அவ்வளோ ஈஸி, லவ்னு அவ்வளோ சாதாரணம் இல்லை. நீ பண்ண அதே விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆம்பளத்தனே என்ன வேணா பண்ணலாம் அதானே? ஏய் போ, நான் பேசிக்கிறேன். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நீ ப்ரப்போஸ் பண்ண ஹாஃப் அன் அவர்லையே இன்னொரு பொண்ணோட வந்து நின்ன. செகண்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள்லையே இன்னொருத்தி கூட கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. எப்பவுமே ஓம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் யோசிக்கிறியே, அது என்னை எப்படி ஹர்ட் பண்ணணும் கொஞ்சமாவது யோசிச்சு அரவிந்த். அது என் அம்மாவோட தாலி, என் அம்மாவோட ஞாபகமா அப்பா கிட்ட இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான். அது உன்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு எங்க அப்பா கிட்ட இருந்து சண்டை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை நீ இன்னொருத்திட்ட கொடுத்துட்டேன்னு தெரியும் போது அங்கேயே நான் செத்துட்டேன். என்ன சொன்ன? என் மேல பாவப்படுத்தா கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொன்னியா? ஏதும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேனான்னு தெரியல இருக்கு. நீ சொன்ன ஐ லவ் யூ இப்போ என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணுது. ஒரு பொண்ணோட உடம்பை கெடுக்கிறது மட்டும் ரேப் இல்லை அருவன், ஒரு பொண்ணோட மனசை கெடுக்கிறதும் ரேப் தான். அண்ட் யூ ஆர் எ பிளேட்டி ரேபிஸ்ட். ஏய், நீ என்னடா சொல்றது என் முகத்தில் முழிக்காதுன்னு? நான் சொல்றேன், இனிமேல் லைஃப்ல என் முகத்துல முழிச்சிடாத. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். என்ன மச்சான், யோஜண்டா வர சொன்ன? யார் வந்து அழுவுறியா? நீங்கள் பார் என்ன மச்சான் ஆச்சு.
நீலா என்ன வேணான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அரைஞ்சிட்டாடா. அரைஞ்சிட்டாடா? அவன் அரைஞ்சது கூட பிரச்சனை இல்லடா. என்ன வேணான்னு சொன்னதா மச்சா ரொம்ப வலிக்குது. இந்த பெண்ணா வேணாம் தானே மச்சா ஓடி ஓடி போறேன். முன்னாடி பண்ணாத தப்புக்கு சத்தி அனுப்பிட்டு போனா, இப்ப நான் செஞ்ச தப்பு சரி செய்யணும் நினைக்கும் போது நிலவு என்ன விட்டு தானே போறா. ஏ மச்சான், சத்திய விட்டு போகும்போது இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகலடா. நான் நிலகிற பேசவா? இல்ல மச்சா, இல்ல மச்சா, இட்ஸ் ஆல் ஓவர். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபியூஷனே இல்லாம ஒரு டிசிஷன் எடுத்தேன். அது என் லைஃப்ல இல்லைன்னாச்சு. சாரி மச்சான், உன் பிரச்சனை இப்போ வர முடியல, தப்பாக எடுத்துக்காத ஓகேவா? நான் தான் பசங்களை வரவேணாம்னு சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத. அதெல்லாம் பரவாயில்ல, நிலா மேலே இருக்கா? ஆ, மேலே தான், லிஃப்ட் பக்கத்தில். நிலா ப்ளீஸ், நிலா நிலா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நிலா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், ஆனா சத்தியமா உன் ஹர்ட் பண்ணணும் ஏமாத்தணும்லாம் எதுவுமே செய்யல. நான் ஒரு முட்டாள் நிலா, பிடிச்சத கையில இருந்தோம், அது நமக்கு பிடிச்சதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாள். உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் லைஃப்ல கிடைச்சதுக்கு நான் தாண்டி லக்கி. இப்ப நீயும் இல்லைன்னு சொன்னா ப்ளீஸ் நிலா. ஏன் அரவிந்த், உனக்கா சொல்லித்தரணும்? இந்த ஃபிலிம் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப் அதான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே. நிலா ஒரு நிமிஷம், நிலா ஒரு நிமிஷம் நில்ல. அரவிந்த் விட்டு, திருப்பி அரேஞ்சர் வேணும்னு பயமா இருக்கு. நீ என்ன அரைஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ எங்க வேணா போ, ஆனா நான் சொல்றது ரெண்டு நிமிஷம் கேட்டு போ. அதுக்கப்புறம் வேணா நீ சொன்ன மாதிரி நான் மூஞ்சிலே முழிக்காம இருக்கேன். என்ன சொல்ல போற அரவிந்த், இன்னும் என்ன ஏமாத்த வார்த்தையெல்லாம் இருக்கா? ஆமா நிலா, நான் ஏமாத்திட்டேன்னா ஆனா உன்னை இல்ல. என்ன எங்க சத்யா மாதிரி நீ உன்னை விட்டுட்டு போய் பயந்து உன்னை லவ் பண்ண என்ன நானே ஏமாத்திட்டேன். நீ கொடுத்த லவ் கேர், உன்னுடைய அந்த பொசனஸ் எங்க கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருமோ பயந்து நான் உன்னை லவ்வே பண்ணாத மாதிரி காமிச்சுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டேன். அதனாலதான் நீ ஒவ்வொரு வாட்டியும் நெருங்கி வரும்போது நான் உன்னை விட்டு விலகி விலகி போனேன். எங்க நீ என்ன நம்பி ஏமாத்துவியோன்னு நினைச்சு நான் என்னையே ஏமாத்திட்டேன். நான் தப்பு இல்லைன்னு சொல்ல வரல, தப்பு தான், ஆனா நான் செஞ்சது அந்த ஒரு தப்பு மட்டும்தான். நான் செஞ்ச தப்ப சரி செய்யணும்னு நினைக்கிறேன் நிலா, ப்ளீஸ் நிலா. நீ நம்பினாலும் சரி, நீ நம்பலனாலும் சரி, ஆனா அந்த கிஃப்ட்ல தாலி இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அது என் கையால தீபிகாவுக்கு நான் கொடுக்கவும் இல்லை. தெரியும். எப்படி? ஏய், என்ன வேணும் போ? எங்க இருக்க நீ? முதல்ல நீ பாட்டு கிளம்பி போயிட்ட? கேஃபேல இருக்கேன். கேஃபேவா? எந்த கேஃபே சொல்ல, நான் கிளம்பி வரேன். ஏய், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு, நானே வரேன்.
ஹாய் நிலா, எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸில் வச்சு அரவிந்தை அரைஞ்சிட்டீங்க போல. உங்களுக்கு என்னங்க வேணும்? அரவிந்த் வேணும். நானும் அரவிந்த் ஒரே மாதிரி, அதனால்தான் எங்களுக்குள்ளே ஈஸியாக வைப் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ கூட என்னால் அவனை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத காரணம் அதான் நினைக்கிறேன். லைஃப்பில் நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன் நிலா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ், இட் வாஸ் அ டிசாஸ்டர். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே நான் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இதுக்கு மேலே லவ்வே வேணான்னு நினச்சிட்டு இருந்த போது தான் என் அம்மா மூலயமா நான் அரவிந்தை மீட் பண்ணேன். அவங்களுக்கு என்ன, அவங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாக போடும் நினப்பு. அதுக்கப்புறம் தான் அவனை மீட் பண்ணி அவன் கூட பேசி பழகும் போது தெரிஞ்சது அவனுக்கும் இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்னு. ஆனால் சத்தியமா அதே டைம்ல தான் நீயும் அவன் லைஃப்குள்ள இருந்தேன். லைஃப்ல லவ்வே வேணாம்னு இருந்த நானே அரவிந்த் கூட இருந்த கொஞ்ச நாள் அவன் மேல லவ்ல விழுந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அரவிந்தும் லவ் பண்ணுறான்னு. ஆனால் என்ன இல்லை ஒன்று, ஆறுதல் சொல்கிறேன்னு ஷோல்டரில் கை போடுறவனே தப்பான இன்டென்ஷனை தொடும் போது நானும் அரவிந்தும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தும் ஒரு நாள் கூட அவனை தப்பான இன்டென்ஷனில் நெருங்கினதே இல்லை. அவன் விஷாலை பார்க்குற மாதிரி தான் என்னையும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கான். நான் தான் அது புரியாமல் ப்ரப்போசல்லாம் பண்ணி நீ கொடுத்த கிஃப்ட்டை அவனா எனக்கு கொடுக்கல, அதை நான் தான் ஓப்பன் பண்ணேன். அதில் என்ன இருந்ததுன்னு நான் காட்டுற வரைக்கும் அரவிந்த்க்கு எதுவுமே தெரியாது. அரவிந்த் என்கிட்ட போய் சொன்னதுனால எனக்கு அவன் மேலே கோவம் தான். இப்போ கூட விஷால் ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனால் அரவிந்த்காக இல்லை, உனக்காக. அரவிந்த் வேணும்னு சொன்னது கூட எனக்கு இல்லை, உனக்கு. ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஆல்வேஸ் ப்ரெஷஸ் நிலா, டோன்ட் டூ சிட். All the best. நீ என்னதான் லவ் பண்றன்னு சொன்னா உண்மையா? திரும்ப வேற பொண்ணு பின்னாடி போக மாட்டல்ல? செத்தாலும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் நீயே போதும். கன்ஃபியூஸ்டா இல்லையா? நானா, சத்யாவா, இருட்டான என் வாழ்க்கையில வெளிச்சமேத்த அழகான இந்த ஒரு நிலா மட்டும் போதும். இப்ப எதுக்கு நடிச்ச? என்ன அள வச்சதுக்கு? அடி பாவி. விஷால் சொல்லி தீபிகா கால் வரலனா உன்கிட்ட இப்பவும் பேசிருக்க மாட்டேன். ஓ, அப்ப என்கிட்ட பேசாமல இருந்திருப்பியா? இருந்திருப்பேன். என்னால இருந்திருக்க முடியாது.